அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முபாஸ் கிச்சனில் சீர்குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஈத் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்ஸு. இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஓட்ஸும் ரவையும் வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ், ரவை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து சேமியா, அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ், அப்புறம் வந்து இந்த வெள்ளரி விதை, அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கலாம். இது வந்து இந்த சீர்குருமாக்கு மெயினானது, நல்லாயிருக்கும் போட்டால். அப்புறம் பால் காய்ச்சி எடுத்திருக்கேன், தேவையான அளவு சுகர், அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வறுத்துடலாம். 4 ஏலக்காயும் அது கூட சேர்த்துருக்கேன், நம்ம அதையும் சேர்த்து அப்படி வறுத்துடலாம். மொத்தம் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ரவை வந்து ஓரளவுக்கு வறுத்த பிறகு நம்ம சேமியா சேர்க்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், நம்ம சேமியா ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா ரவையெல்லாம் கீழே போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரிஞ்சிடும் சீக்கிரமாக. அதுக்கு தான் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நெய்யோடு வறுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அப்புறம் வந்து வேகும்போது நமக்கு நல்லா ஒத்த ஒத்தையாக வேகும், ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். ஓட்ஸை நம்ம வறுக்கணும்னு இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து சேமியா நல்லா நைஸாக இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு வெந்துடும். லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டாலே போதும், ஒரு 5 நிமிஷம் வச்சாலே நமக்கு வெந்துடும். உங்களுக்கு இந்த சீர்குருமாக்கு நம்ம இந்த சேமியா தான் போடணும், கொஞ்சம் நைஸாக இருக்கிற சேமியா போடணும். நார்மலாக நம்ம சமைக்கக்கூடியது போட்டோம்னா அது ரொம்ப இதாக இருக்கும், இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு போல் சுகர் சேர்த்துருக்கேன். அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சேமியா ரவையெல்லாம் நல்லா வெந்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம பால் சேர்த்துடலாம். பால் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக காய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி கொதித்து மிக்ஸ் ஆகி அப்படி நமக்கு வரும் பாயசம் மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதோடு நமக்கு சீர்குருமா ரெடி. நமக்கு வந்து ஒரு டீ போடக்கூடிய நேரம் தான் ஆகும். உங்களுக்கு ரவையும் சேமியாக வேகிறது தான் டைம், பால் நமக்கு சூடாக இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்தெடுத்துடலாம். பாயசம்னால் நமக்கு வந்து எந்த நட்ஸ்னாலும் போட்டுக்கலாம், இதுக்கும் அப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த சீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கும், அதுதான் உங்களுக்கு அது இந்த சீர்குருமாவுடைய இது. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நமக்கு குடிக்கும்போது அந்த இடையில வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் கொட்டிடலாம். அதில் உங்களுக்கு வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, நமக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இதுக்கு கூட மில்க் மெய்டு நம்ம ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாலை வந்து நம்ம ஓரளவுக்கு திக்காக காய்ச்சினாலே அந்த டேஸ்ட்டு வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.